Namaste friends, welcome to Chemama channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 1 இயர் பேபிக்கு வந்து பாத்தீங்கன்னா காட்டன் frock ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி 2 பீஸ் எடுத்துக்கோங்க. இது வந்து மேல் பாட்டம் frockக்கு. இதோட மெஷர்மென்ட் பார்த்துக்கலாம். இதோட உயரம் வந்து பாத்தீங்கன்னா 7.5 இன்ச் வச்சிருக்கேன். இதோட உயரம் இதோட அகலமும் பாத்தீங்கன்னா 7.5 இன்ச் வச்சிருக்கேன். அதாவது ஒரு கோயர் ஷேப்ல கட் பண்ணிக்கோங்க. கழுத்து அளவு குறிச்சுக்கலாம். முன் கழுத்து 2 இன்ச் குறிச்சாச்சு. ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச் குறிச்சாச்சு. குறிச்சிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆம்கோல் அளவு 4.5 இன்ச் குறிச்சிருக்கேன். குறிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. பாக்ஸ் போட்டுட்டு இப்படி வளைஞ்சு வரைஞ்சிக்கோங்க. இது வந்து கீழே நம்ம வெட்டுறதுக்காக ஒரு 1/4 இன்ச்சில் இந்த மாதிரி சைடாக கிராஸாக கோடு போட்டுக்கணும். இப்போ வந்து கீழே கழுத்தோட இறக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 2.5 இன்ச் வச்சுருக்கேன். 2.5 இன்ச் வச்சு இப்படி பாக்ஸ் போட்டுட்டு இப்படி குறிச்சிக்கோங்க. நீங்கள் 2.5 இன்ச் 3 இன்ச் கூட வச்சுக்கலாம், உங்களோட இஷ்டம். கழுத்து இறக்கம் வந்து குழந்தைங்களுக்கு நிறைய இறக்கம் தேவையில்லை. இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது முன் பக்கம் ஃப்ராகோட முன் கழுத்து. இப்போ இதே மெஷர்மெண்ட் வச்சு பின் கழுத்து வெட்டிக்கலாம். ஆனால் கழுத்தோட அளவு மட்டும் நம்ம இறக்கத்தை மட்டும் மாற்றிக்கிறணும். பேக் சைடில் வந்து கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சு கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2.5 இன்ச் வச்சுருந்தேன்னா 2 இன்ச் வச்சு நான் வந்து கட் பண்ணிக்கிட்டேன். கழுத்து அளவுலாம் சேம் தான், இறக்கம் மட்டும் சேஞ்ச் பண்ணணும். 2 இன்ச் வச்சு இப்படி கட் பண்ணிக்கோங்க, பாக்ஸ் மாதிரி போட்டு. இது வந்து பின் கழுத்து. கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த ஃப்ராகில் பட்டன் வைக்க போகிறோம். அதனால் இது ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி விட்டுறணும். கழுத்துலேருந்து இப்படி 2 பீஸ் தனித்தனியாக வந்துடணும். ஏன்னா நம்ம பட்டன் வைக்கணும் இல்லையா. இப்போ இது முன் கழுத்து, இது பின் கழுத்து. இப்போ வந்து ஃப்ராகுக்கு கீழே அதோடய மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து 11.5 இன்ச் வச்சுருக்கேன். அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 30 இன்ச் வச்சுருக்கேன். இது வந்து 2 பீஸ் இருக்குது. இப்போ இந்த மாதிரி தான் இதுக்கு வந்து மடித்து ப்ரில் வச்சா குழந்தைங்களுக்கு காட்டனில் வந்து கொஞ்சம் பட்டையாக வச்சா அழகாக இருக்கும். கீழேயும் மடித்து தச்சுக்கிறணும். நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பாக்ஸ் மாடலில் தான் வச்சுருக்கேன். இப்போ அடுத்து வந்து ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு இப்படி கிளாத்தை ரெண்டாக மடிச்சுக்கோங்க. இல்லை தனித்தனியாக இருந்தால் கூட ஒரு ஒரு கையாக தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட உயரம் பார்த்தீங்கன்னா 4.5 இன்ச் குறிச்சிருக்கேன். ஏன்னா கீழே மடிப்போம் இல்லையா. அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 7.5 இன்ச் வச்சுருக்கேன். 7 இன்ச் வச்சாலே கரெக்டாக இருக்கும். இப்போ இது சைடில் வந்து ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க, கை வந்து வளைஞ்சு வரைகிறதுக்காக. பாருங்க, நான் 7 இன்ச் குறிச்சிட்டு இந்த மாதிரி கிராஸாக இப்படி வரைஞ்சிட்டு இப்படி கட் பண்ணிக்கிற போகிறேன். இப்போ வந்து நான் இதை ரெண்டாக மடித்து போட்டிருக்கிறதுனால எனக்கு ரெண்டு கையுமே கடிச்சிரும். குழந்தைங்களோட ஃப்ராக் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் டிசைனாக ஈஸியாக நம்மளே ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி கையை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஃப்ராக்கில் ஸ்லீவ் வச்சா கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, அதுக்காக தான். இது நல்ல ப்யூர் காட்டனு. இப்போ கட் பண்ணிட்டோம் பாருங்கள், கீழ் பாட்டம் ஸ்லீவு. இது வந்து முன் கழுத்து, பின் கழுத்து. இந்த ஃப்ராக்குக்கு ரோப்பெல்லாம் இல்லை, ரோப் இல்லாமல் தைக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ கட்டிங் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சிங் பார்க்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா, இந்த பீஸை வந்து கீழே அதாவது கீழ் பாட்டம் இந்த மாதிரி மடித்து தச்சுக்கிறணும். ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி சின்ன சின்ன பட்டி வைக்காதீங்க. பாக்ஸ் பட்டி வச்சா அழகாக இருக்கும். நான் இன்றைக்கி பாக்ஸ் பட்டி தான் வைக்க போகிறேன். இது வந்து கிராஸ் பீஸ், கழுத்து ஜாயின் பண்ணுறதுக்காக. இதுக்கு வந்து லைனிங் இல்லை, ஏன்னா இது ப்யூர் காட்டனு. அதனால் கிராஸ் பீஸ் வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். இது வந்து பட்டி பீஸ்க்கு வந்து 2 பீஸ் கட் பண்ணிக்கிட்டாச்சு. பட்டி பீஸ் எப்படி ஜாயின் பண்ணணுன்னா இந்த பீஸை வச்சு மடித்து வச்சு ஜாயின் பண்ணணும். பட்டி பீஸ் நீ பாருங்கள், கிராஸ் பீஸ் வச்சு கழுத்து எல்லாமே ஜாயின் பண்ணியாச்சு. அது மாதிரி பட்டி பீஸும் வச்சு கிராஸ் பீஸ் கழுத்துக்கு கொடுத்துட்டு இந்த ரெண்டு பீஸையும் வச்சு ஜாயிண்டாக ஒரு ஸ்டிச்சிங் போட்டிருக்கோம். அப்போ தான் நம்ம ஃப்ராக்கில் ஜாயின் பண்ண முடியும். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா கீழே மடித்து
தச்சாச்சு, ஸ்லீவும் தச்சாச்சு. இப்போ நம்ம ஜாயின் பண்ணுறது தான் வேலை. இப்போ பாருங்கள் ஃப்ராக்குக்கு நான் பார்த்தீங்களா பாக்ஸ் பிளீட் வச்சுருக்கேன், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். குட்டி குட்டியாக வச்சா இந்த ஃப்ராக்குக்கு நல்லா இருக்காது இந்த மாடலுக்கு. இப்போ நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பட்டன் தான் வைக்கணும் நெக்ஸ்ட்டு. இப்போ நம்ம ஜாயின் பண்ணிட்டு கூட பட்டன் ஹோல் வச்சு பட்டன் ஜாயின் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு நான் பட்டனும் ரெடி பண்ணிட்டேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு பட்டன் வச்சுருக்கேன் இந்த ஃப்ராக்குக்கு. இங்கே பாருங்கள் ஜாயின் பண்ணி ரெண்டு பட்டன் வச்சுருக்கேன். ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன காட்டன் ஃப்ராக்லாம் ஈஸியாக வீட்லேயே ஸ்டிச் பண்ணிடலாம். ஒரு மீட்டர் இருந்தால் போதும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் கீப் சப்போர்ட் அவர் சேனல். தேங்க்யூ.